மாவீரன் படத்தில் சிவகார்த்திகேயன் அவர் வந்து எவ்வளோ சம்பளம் வாங்கினாரு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா அவர் எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு தானே பரவாயில்ல, அதுக்கு அதிகமாக தான் நடித்து கொடுத்துருக்காரு இந்த படத்தில். அதாவது இடையில ஒரு ரெண்டு மூணு படங்கள் எல்லாம் ரொம்ப சொதப்பி இறக்கிட்டே இருந்தாரா, அதை பார்க்கும்போது நமக்கே கடுப்பாக இருந்து என்னடா இது ஒரே மாதிரி ஒரே சைஸில் படம் போயிட்டே இருக்குது. அவர் சின்ன குழந்தைய மாதிரி இந்த காலேஜில் நடிக்க மாதிரி சும்மா ரூட் விடுற மாதிரி இந்த மாதிரி கிரிஞ்சித்தனமாக பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு மாதிரி தான் இருந்துக்கிட்டே இருக்கும். ஷா இவரெல்லாம் பேசாமல் அந்த கலக்க போது யாரோ அதில் ஆங்கர் பண்ணிக்கிட்டு பேசாமல் இருந்தால் கூட தொந்தரவு இல்லையே அப்படின்னு தோணிகிட்டே இருக்க டைமில் தான் மரண மாசான மாவீரன் படத்தை இறக்கியிருக்காரு. மடோன் அஸ்வின் அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஸோ இவரை பற்றி எனக்கு பெரிய அளவில் தெரியாது. ஆனால் இந்த படத்தை முழுமையாக சூப்பராக கொண்டு போயிருக்காரு இந்த கதை மூலமாட்டு. அவருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த கதையில் உள்ள கதாபாத்திரங்கள் ஒவ்வொருத்தரும் எந்தெந்த கேரக்டர் இருக்கோ அந்தந்த கேரக்டரில் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. யாருமே சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சரிதா அப்படின்னு சொல்லி அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லணும்னா 1985, 1986, 1987 அந்த காலகட்டத்திலலாம் வெலசி தள்ளிட்டாங்க. இப்போ அவங்கள பார்க்கணுன்னே பல பேர் அந்த படத்துக்கும் வந்திருப்பாங்க. ஏன்னா முன்னால் உள்ளவங்கெல்லாம் வந்து அவங்கள பார்க்கணே பல படங்களுக்கு போனதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போவும் நியூஸில் அடிபட்டு தான் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தினால இப்போ அவங்களோட அந்த கதாபாத்திரமும் சரி, சைலண்டாக நடிக்கிற அந்த காமான ஒரு கேரக்டரும் சரி, செம்மையாக அவங்களுக்கு பொருந்திருக்கு. அம்மா கேரக்டரு மஸ்கின் அவரை பற்றி சொல்லணும்னா அவர் பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரில் இருக்கார். முட்டாள் மாதிரி தெரியும், ஆனால் அவர் முட்டாள் இல்லை, ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஆள். ஸோ அது வந்து அந்த கதாபாத்திரம் வந்து அந்த படத்துக்கு முழுமையாக செட் ஆகிருக்கு. நாம் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயமாட்டு அந்த படத்தில் இது அமைஞ்சிருக்கு. அடுத்தது யோகி பாபு, அவரை பற்றி சொல்லணும்னா செம்மையான ஒரு கதாபாத்திரம், காமெடினா கலக்கு கலக்குன்னு கலக்கி தள்ளிட்டாரு. இப்போ பாருங்களா அவர் சின்னதாக ஒரு காமெடி சொன்னாலும் எல்லாரும் பார்த்து சிரித்து வியந்து போகிற மாதிரி தான் அவருக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவார். அதாவது பழைய பாட்டே பஞ்சாங்கத்தையே பாடாமல் புதுசாக அவங்க யோசித்து பண்ண காமெடிகள் தான் வேற லெவலில் இருக்குது. இப்போ பாருங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர் வந்து முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவார்னா, ஒரு படம் வந்து 2.5 மணிக்கூர் ஓடுதுன்னா அதில் கரெக்டாக 2.5 மணிக்கூரும் அவர் தான் ஸ்க்ரீனில் இருப்பார், வேறு யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா காமெடி கூட பண்ண விட்டுருக்க மாட்டார், அதுலேயும் அவரே புகுந்து ஏதாவது பண்ணி வச்சுட்டே இருப்பார். ஸோ ஆனால் இதில் எல்லாருக்க பங்கும் கொஞ்சம் கொஞ்சமாட்டு ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்து வேறு லெவலில் இதை பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்ஸ் அப், சூப்பர். ஆனால் இந்த படத்தை என்னோட ஒப்பீனியன்னா வேறு மொழிகள்லையும் இறக்கணும், வேறு மொழிகள்லையும் டப்பு பண்ணி இறக்கியாச்சுன்னா கண்டிப்பாக அதிகமான வசூல் வரக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாவீரன் படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 35 கோடி தான். நம்ம வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் இவ்வளோ குறைஞ்ச பட்ஜெட்டில் இவ்வளோ பெர்ஃபெக்டாகிட்டு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டாங்களான்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை நிறைய லாங்குவேஜில் டப் பண்ணி நிறைய கண்ட்ரிக்கு எல்லாம் அனுப்பியாச்சுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் அவங்க கொடுக்குற டப்பு வந்து அவங்களுக்கு மேட்ச் ஆகிட்டு அந்த வாய்ஸ் செட் ஆச்சுன்னா நல்லா இது ஓடும் அப்படின்றத எந்த ஒரு மாற்றம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ படங்கள் வந்து கோடி பல கோடிகளை இறக்கி எடுக்காங்க, ஆனால் ஒருத்தே இருக்காது. அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எடிட்டிங் கிராஃபிக்ஸு, அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடித்தாங்களேன்னு உள்ள ஒரு எதிர்பார்ப்பு இதிலேயே போய் 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 மக்கள் வந்து அதில் ஒரு வசூல் வேட்டையை தான் ஆரம்பித்து முடிக்க வந்துருக்கு. ஆனால் இந்த படம் வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம், இப்படி அமையணும்னு கண்டிப்பாக யாருமே நினச்சி அந்த படத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவருன்னு சொல்லியாச்சுன்னா குடும்பத்தோடு போவாங்க, குடும்பத்தோடு குழந்தை குட்டிகள் எல்லாம் சேர்ந்து லீவு நாள் போய் பார்ப்பாங்க. ஆனால் அவங்க 2-3 படங்கள் கடைசியில் ஃபெயிலியராக கொடுக்க 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 மக்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா இவர் படம் வந்து சுவாரஸ்யமே இருக்காது, போய் இருந்து உறங்கித்தான் வரணும் அப்படின்னு உள்ள மைண்ட் தாட்லேயே அவங்க இருந்துட்டாங்க. அதனால் அவருக்கு படத்துக்கு கூடுதல் வந்து யாருமே பார்க்க போகிறதில்ல. ஆனால் இந்த படத்தில் ஒட்டு மொத்தத்தை அவர் அப்படியே மாற்றி விட்டுட்டாரு. அதாவது நான் உண்மையிலே இருந்த ஒரு நடிகனாக இருக்கேன் அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி நல்ல படம் நடிச்சிருந்தார், இடையிலாம் சொதப்பினார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாளிலையும் அவர் நல்லா நடித்த படம், அதாவது அவர் உண்மையான எஃபர்ட் போட்டு நடித்த படம்னா இந்த மாவீரன் படம் தான். அவருக்கு கேரக்டர் செம்மையாக இருக்கும். அதாவது எல்லாரும் வந்து பறந்து பறந்து அடிக்கான் தூக்கான் அவனை வில்லனை போட்டு சாப்பிட்டுதலாம் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப கோல மாதிரி இருந்து அவர் வந்து பல விஷயங்களை எதிர்க்கிறது முடியாமல் இருந்து அதை எதிர்க்கிற மாதிரி கொண்டு போய்
பெர்ஃபெக்டாகட்டும் ஒரு பெரிய ஒரு மாவீர நாட்டு மாறுற கதை தான் வந்து இது. ஸோ இது வந்து நம்ம எதிர்பார்த்து போனது வேற மாதிரி இருக்கும், இங்கே நடக்கிறது வேற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்களா, நம்ம தியேட்டர்லேருந்து படம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம உடனே நினச்சிரும் அடுத்து என்ன சீன் வரப்போகுது, இந்த சீனுக்கு அடுத்து இதுதான் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்க நேரத்தில் இந்த படத்தில் மட்டும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்து நடக்காது, வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அருமையாக இருக்கு இந்த படம். விஜய் சங்கர் வந்து விருமன் படத்துல எல்லாம் ஓவர் ஆக்டிங் பண்ணி படத்தை எல்லாம் குமைச்சி விட்டுட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை பண்ணாங்க, செட் ஆகலை. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த டைரக்டர் பண்ண விஷயமா இல்லை அவங்களாட்டே ஏற்றுக்கிட்டு நடித்ததாக கூட தெரியலை. செம்மையாக அமைஞ்சிருக்கு இந்த படம். உண்மையிலே இது மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும். இப்போ பாருங்களா, இடையில எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இவர் வந்து காசு கொடுத்து எல்லாத்தையும் ப்ரொமோஷன் பண்ண சொல்கிறாரு, அதாவது இந்த படம் வந்து நல்லா இல்லாட்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லி விட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள்லாம் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த படத்தில் அவர் யாருக்கும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, மக்களே இந்த படத்தை ஒரு உச்சாணியில் கொண்டு போவாங்க, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அடுத்தது அந்த சேனல் தமிழ் லைட், தமிழ் லைட்டில் கருப்பு சட்டை போட்டு ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார்ல, அவர் சிவகார்த்தி அவரை கழுவி கழுவி ஊற்றினார், திட்டு திட்டுன்னு திட்டி வச்சுருந்தார். அதாவது இவரெல்லாம் குப்பை படத்தை இறக்குறாரு, இவரெல்லாம் எதுக்கு நடிக்க போகிறாரு அப்படி இப்படின்னு கண்ணு அப்படின்னு திட்டி திட்டிட்டு இருந்தார். அதை பார்க்கும்போது நமக்கே மனசு கஷ்டமாக இருந்துச்சு, இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே. ஆனால் ஒரு பக்கத்தில் நமக்கும் தோணுச்சு இவர் ஏன் இப்படியெல்லாம் பண்ணியார் அப்படின்னு. ஆனால் எல்லாத்தையும் உடச்சி தள்ளிட்டு இந்த படத்தை பிரம்மாண்டமாக இறக்கி அவரோட முழு முழு நடிப்பையும் இறக்கியிருக்காரு. அதை வந்து அந்த கருப்பு சட்டை போட்டிருந்தார் தமிழ் லைட்டில் சேனலில் உள்ளவர் அவரே பாராட்டி பேசும்போது அது எந்த அளவுக்கு அவரோட வெற்றியை குறிக்குதுன்னு பாருங்களேன். நம்ம ஒரு ஆள் தாத்து பேசிட்டுனா அவரையே வந்து உயர்த்து பேசிய மாதிரி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஏன்னா இதை விட கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் கிடையவே கிடையாது. மக்களோட ஆதரவு கண்டிப்பாக இந்த படத்துக்கு நிறைய இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றம் இல்லை. இன்னொன்று, அரசியல் கதையை எடுத்தாலே உடனே தடை பண்ணிடுவாங்க, என்னென்னா இந்த கட்சியை பற்றி பேசிட்டாங்க அந்த கட்சியை பேசிட்டாங்க அப்படி இப்படின்னு பல பிரச்சனைகளெல்லாம் வந்துடும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும். ஆனால் இந்த ஒரு படத்தில் அரசியல் கதைகள் இருக்குது, ஆனால் அதை காமெடியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தா தான் வேறு லெவல். ஸோ மக்களுக்கு வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும், அரசியல்வாதிகளுக்கு இது கொஞ்சம் எதிர்ப்பாக இருக்கும், ஆனாலும் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வேறு மாதிரி திருப்பி கொண்டு போகிறது சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே அருமையாக நடிச்சிருக்கு. சிவகார்த்தியின் அவர் வந்து என்னை நடிக்கிற படங்கள் எல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கு 100% வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஏன்னா மக்களோட மனசில் அவர் இந்த படத்தின் மூலமாக பிடிச்சிட்டாரு. ஆனால் இவர் நடிக்க படங்கள் வந்து சிகரெட் அடிக்கிற மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரி மேக்சிமம் இல்லாமல் இருந்தனாலே அது ஒரு சரியான ஒரு முடிவாக இருக்கும். மேபி ஒரு வேளை அப்படி ஒரு சீன் நடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துட்டுன்னா அப்படி நடித்தாலும் அந்த படத்தோட முடிவில் அவர் திருத்துற மாதிரி ஒரு சீனை வச்சாச்சுன்னா கண்டிப்பாக மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வீடியோட சேர்ந்த படம் மாட்டு மாற கூட சான்ஸ் இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேன்சல் பண்ணார்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவிலே அவர் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஆளாட்டு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு முழுமையான ஒரு எஃபர்ட் இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 2023 நல்ல ஒரு சினிமா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த ஒரு திரைப்படம் தான், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. பல நடிகர்கள் வந்து பல படங்கள் நடித்து ஃபெயிலியர் ஆனாலும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு படமும் இந்த காலத்தில் இறக்கியிருக்காங்கன்னு சொல்லி வச்சுன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகும், டோட்டலி எதிர்பார்ப்பை விட அதிகமான படமாட்டு இது அமைஞ்சிருக்கு. ஸோ 2023 இது ஒரு பெஸ்ட்டான ஒரு படமாட்டு இருக்கும். இப்போ பாருங்களேன், கமல் சாரில் வந்து ஒரு கேரக்டர் நடிக்க போகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த வேஷத்தை போட்டுப்பாரு, வேஷத்தை போட்டோன்னே அவர் அந்த கேரக்டர் மொத்தமாக மாறி இருப்பார். ஸோ அவர் என்ன கேரக்டர் போடுறாரோ அந்த வந்து அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணுவார். அதே அளவுக்கு சிவகார்த்திகேயன் சார் வந்து கண்டிப்பாக இது பெர்ஃபெக்டாக அவருக்கு அமையுது. அவர் இப்போ தான் உண்மையிலே ஒரு படத்தை எப்படி முழுமையாக என்ஜாய் பண்ணி நடிக்கணும் அப்படிங்குள்ளத நிரூபிச்சிருக்காரு இந்த படத்தில், மாவீர படத்தில். ஸோ இந்த படத்துக்கு கண்டிப்பாக மக்களிடையே நல்ல சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். விஜய் மௌக்லி, பாய், டேக் கேர்.